ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல். நண்பர்களே, எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி, நாளை நாள் என்ன நாள், என்ன கிழமை, கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன, இந்த கிழமையில் பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நாளை நாள் என்ன தேதி அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல நாளை நாள் என்ன தேதி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் ஜூலை மாதத்துடைய 4ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 3ஆவது மாதமான ஆணி மாதத்துடைய 20ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது, ரொம்ப முக்கியமான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன நாளை நாள் ரொம்ப முக்கியமான வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? இன்று சிவபெருமானுக்குரிய பிரதோஷமானது வந்திருக்கு. நாளையும் சிவபெருமானுக்குரிய ஒரு நாள் தான். நாளை நாளும் சிவபெருமானுக்குரிய ஒரு ராத்திரி தான். நாளை நாள் சிவராத்திரி ஆனது வருது. நாளை நாள் வரக்கூடிய இந்த சிவராத்திரி மாதந்தோறும் வரக்கூடிய சிவராத்திரி தாங்க. ஆணி மாதத்தில் வரக்கூடிய ஸ்பெஷல் சிவராத்திரி. இந்த சிவராத்திரி வியாழக்கிழமை வருவது ஒரு கூடுதல் சிறப்பு. குபேரருக்கு உகந்த வியாழக்கிழமையில் இந்த சிவராத்திரி வர்றதுனால நாளை ராத்திரி குபேர ராத்திரி என்றும் அழைக்கப்படும். நாளை நாள் என்ன வழிபாடு செய்யணும்னா, ஆஸ் யூஷுவல் சிவ வழிபாடு தான் செய்யணும். நாளை நாள் மாலை வேளையில் சிவன் கோவிலுக்கு போய் நெய்விளக்கேற்றி நந்தீஸ்வரர் சிவனையும் வணங்குங்க. இன்று பிரதோஷத்தில் சிவனை வழிபாடு செய்தவங்க மிஸ் பண்ணியிருப்பீங்கள, அவங்கெல்லாம் நாளை நாள் இந்த சிவராத்திரியில் வழிபாடு செய்யுங்க. நிச்சய சிவனுடைய அருள் கிடைக்கும். நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான். நாளைய இந்த சிவராத்திரியை முன்னிட்டு வியாழக்கிழமை ஒரு நாள் நவக்கிரகங்கள் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமையிறதோட அடிப்படையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்தவங்க வழக்கமாக சொல்கிறது போல் வீடியோவை இந்த நேரத்தில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நாளை வியாழக்கிழமை அதிர்ஷ்டமாக இல்லையா என்பதை இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்குங்க. வாங்க, உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் நாளை ஒரு நாள் அரசு காரியங்களிலிருந்து வந்த தடைகள் விலகும். இதுவரைக்கும் அரசு காரியங்கள் நீங்கள் மேற்கொள்ளும் போது ஏதாவது தடைகள் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். இப்போ சின்னதாக ஒரு ஃபார்ம் கொடுக்க போகிறீங்கன்னா கூட அந்த ஃபார்ம் உங்களுக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய காரியங்கள் உங்களுக்கு தடைகளாகவே இருந்திருக்கும். நீங்கள் தொழில் செய்கிறவராக இருக்கலாம் சரி, வேலை செய்பவர்களாக இருக்கிறவங்களாலும் சரி, உங்களுக்கு அரசு வகையில் காரியங்கள் வேணும்னா பல தடைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அப்படி சந்தித்த உங்கள் தடைகளுக்கு இப்போ விடிவு காலம் கிடைக்கிற விதமாக உங்களுக்கு நாளை நாள் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. தடைகளுக்கு விலகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, அரசு காரியங்கள் நாளை நாள் நீங்கள் எது வேணாலும் செய்யலாம். எந்த காரியங்கள் செய்தாலும் அதில் நாளை நாள் தடைகள் ஏற்படாது. உங்களுக்கு எல்லாமே வந்து ஜெயமாகும். அதே போல் நாளை நாள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசுறது தான் இருந்தால் பேசலாம். அப்படி நீங்கள் பேசும்போது கண்டிப்பாக அதனால் ஆதாயம் அடைவீங்க. நாளை நாள் மற்றவர்களாலும் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நாளை நாளே உங்களுக்கு ஒரு சுபிட்சமான நாள் என்று சொல்லலாம். அப்புறம் நாளை நாள் மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பி முதலீடு செய்வதை தவிர்த்துக்குங்க. ஒரு சிலர்லாம் உங்களை கவுக்குகிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க, அதுவும் ஆசை வார்த்தைகளை கூறுவாங்க. 1 ரூபா போடு, 100 ரூபா எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பயங்கரமாக பில்டப் போடுவாங்க. அப்படிலாம் பில்டப் போடுறவங்களெல்லாம் நம்பி ஈஸியாக முதலீடு செய்ய வேண்டாம். அதனால நாள் தயவு செய்து தவிர்த்துக்குங்க. அப்புறம் மறைமுகமான எதிர்ப்புகளால் சில நெருக்கடி உண்டாகும். அந்த நெருக்கடிகளும் உங்களுக்கு கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தும். அப்புறம் நாளை நாள் பயணம் செய்கிற மாதிரி சூழ்நிலை வரும். அந்த மாதிரி பயணம் செய்கிற மாதிரி சூழ்நிலை வரும்போது அந்த பயணத்தை மேற்கொள்வது நல்லது தான். ஆனால் அந்த பயணத்தை மேற்கொள்ளும் போது பாதுகாப்பாக மேற்கொள்ளுங்க. அந்த பயணம் மேற்கொள்வது பாதுகாப்பாக இருக்குமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அறிந்துக்கிட்டு அதுக்கப்புறம் மேற்கொள்ளுங்க. அப்புறம் எதிர்பாராத தனவரவு நாளை நாள் உங்களுக்கு உண்டு. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாளை நாளே உங்களுக்கு சுக நிறந்த ஒரு நாள் என்று சொல்லலாம். நாளைய இந்த சுக நிறந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் நீல நிறம், அதிர்ஷ்ட எண் நாளை நாள் 8, அதிர்ஷ்ட திசை நாளை நாள் தெற்கு. உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் நாளை நாளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா தடைகள் விலகும். பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா கவனம் உண்டாகும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா வரவு உண்டாகும்.
இப்படி நட்சத்திரர் வாரியாகவும் நாளை நாள் இப்படி தான் நாள் இருக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பலனடைங்க. ஸோ இந்த வீடியோவை தனுசு ராசிக்காரங்க இப்போ பார்த்துருப்பீங்களா, அடுத்ததாக மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீதி இருக்கக்கூடிய இணைய 11 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலன் இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மேஷ ராசி, இழுப்பறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிக்க முடியும். பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும். உத்தியோக பணிகளில் துரிதம் உண்டாகும். மனதளவில் சில தெளிவு ஏற்படும். வியாபாரத்தில் சில தந்திரங்கள் புரிந்து கொள்ளும். தன சார்ந்த விஷயங்களை சிந்தித்து செயல்படணும். உங்களுக்கு நன்மைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளுங்க. அடுத்ததாக ரிஷபராசி, எதிலும் நேர்மறையான சிந்தனையோடு செயல்படணும். மற்றவர்கள் மூலம் நெருக்கடியான சூழல் உண்டாகும். புதிய நபர்களை நம்பி செயல்படுவதை தவிர்க்கணும். சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லணும். மனதளவில் இறுக்கமான சூழல் உண்டாகும். உத்தியோகத்தில் கூடுதலான பொறுப்பு கிடைக்கும். சாந்த வேண்டிய நாள். அடுத்ததாக மிதுன ராசி, ஆன்மீக பணிகளை நாட்டம் அதிகரிக்கும். இரவு நேர பயணங்களை குறைத்து கொள்ளும். வாழ்க்கை துணையுடன் வளைந்து கொடுத்து செயல்படுவது நல்லது. பிறையின மக்களுடைய நட்பு கிடைக்கும். செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் உயரும். உங்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உயர்வு நிறைந்த நாளாக இருக்குங்க. அடுத்ததாக கடகராசி, வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். சிக்கலான செயல்களை செய்து முடிக்க முடியும். புதிய முதலீடு தொடர்பான எண்ணம் மேம்படும். மனதளவில் புத்துணர்ச்சி உண்டாகும். உடன் பிறந்தவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றணும். உத்தியோக பணிகளில் உற்சாகத்தோடு ஈடுபடணும். நாளை நாள் உங்களுக்கு நற்செயல் நிறந்த நாளுங்க. நெக்ஸ்ட்டு சிம்மராசி, பிரபலமானவர்கள் அறிமுகம் கிடைக்கும். வாகன வசதிகள் அதிகரிக்கும். அணுகுமுறையில் சில மாற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய வாய்ப்பு உண்டாகும். உறவுகள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். கௌரவ பொறுப்புகளால் மதிப்பு உயரும். திறமைக்குண்டான மதிப்பு கிடைக்கும். உங்கள் ராசிக்கே நாளை நாள் இன்பம் நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட்டு கன்னிராசி, உத்தியோகத்தில் முக்கியத்துவம் மேம்படும். உறவினர்களிடத்தில் அனுசரித்து செல்லும். வேலையாட்கள் மாற்றம் குறித்த எண்ணம் மேம்படும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறையும். மாணவர்களுக்கு புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும். பங்கு வர்த்தகத்தில் முயற்சிக்கேற்ப லாபம் கிடைக்கும். உழைப்பு மேம்படக்கூடிய நாளுங்க. நெக்ஸ்ட்டு துளாராசி, திடீர் வேலைகளால் அலைச்சல் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து முடிவெடுக்கணும். கூட்டாளிகளிடத்தில் சில சங்கடங்கள் தோன்றும். எதிர்பார்த்த சில செலவுகளால் நெருக்கடியான சூழல் உண்டாகும். மற்றவர்களை எதிர்பார்த்து இருக்காமல் பணிகளை முடிக்கிறது நல்லது. தம்பதிகளிடையே அனுசரித்து நடந்து கொள்ளும். நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க. நெக்ஸ்ட்டு விருச்சிகராசி, எதிர்பாராத தனவரவு கிடைக்கும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான இது வந்து கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மனதளவில் தெளிவு பிறக்கும். செயல்பாடுகளை இருந்து வந்து சோர்வு விலகும். சிக்கலான செயல்களை சாதாரணமாக செய்து முடிக்க முடியும். சுபகாரிய முயற்சி பலிக்கும். நாளை நாள் உங்களுக்கு முயற்சி மேம்படக்கூடிய நாளுங்க. நெக்ஸ்ட்டு மகர ராசி, உடனிருப்புகள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். குடும்பத்துடைய தேவைகள் நிறைவேற்றி வைக்கலாம். வியாபாரத்தில் சில நுட்பங்கள் அறிந்து கொள்ளணும். குழந்தைகள் கல்வி குறித்த எண்ணம் அதிகரிக்கும். நினைத்த காரியத்தில் புதிய வியூகங்கள் அமைக்கணும். கால்நடைகள் மூலம் ஆதாயம் ஏற்படும். உங்கள் ராசிக்கு சுப நிறந்த நாளாக இருக்குங்க. அடுத்ததாக கும்பராசி, பணி நிமித்தமான அலைச்சல் அதிகரிக்கும். குடும்பத்தினருடன் புரிதலின்மை ஏற்படும். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்கு சூழல் உண்டாகும். நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. அதுதான் உங்களுக்கு நன்மை தரும். நண்பர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளணும். சிக்கனமாக செலவு செய்வது பொருளாதார நெருக்கடியை தவிர்க்க முடியும். ஸோ நாளை நாளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு விருத்தி நிறைந்த நாளாக இருக்கும். பார்த்துக்குங்க. அடுத்ததான் மீனராசி, நண்பர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். சிறு தூர பயணங்கள் மனதில் மாற்றம் உண்டாக்கும். அக்கம் பக்க இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். வியாபாரத்தை பெருக்குவதற்கான முயற்சி அதிகரிக்கும். உயர் அதிகாரிகள் ஆதரவோடு இருப்பாங்க. நாளை நாள் உங்களுக்கு உற்சாக நிறைந்த நாளாக இருக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே உங்கள் ராசிக்கு நாளைய வியாழக்கிழமை என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலன் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு
மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.